பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான வேளையிலும் கூட வேத வசனத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா 66:9 முற்பகுதியிலே, பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச்சியாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு பிள்ளை இல்லாதபடிக்கு அநேகர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கவலைப்படுறாங்க, என்னென்னமோ டெஸ்ட் செஞ்சு பார்க்குறாங்க, எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆனால் தேவன் ஒரு காலம் பிரசவத்தை குழந்தைகளை தருவதை தடுக்கிற தேவன் அல்லவே அல்ல. ஏன் என்று சொன்னால், தேவன் நம்மை ஆசீர்வதித்து பார்ப்பதில் அவர் பெருமைப்படுகிறார். அவருக்கு அதுதான் இஷ்டம். இதுக்கு ஒரு உதாரணமாய் வேதத்தில் ஒரு சம்பவம் உண்டு. எலிசா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி சுனேமு என்கிறதான ஒரு ஊருக்கு போகிறார். அங்கே ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ அவரை பயங்கரமாக அவரை பார்த்து அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து அவரை ரொம்ப மரியாதையாக கணவனும் மனைவியும் நடத்துவாங்க. அப்பொழுது மனைவி கணவன் இடத்துல சொல்கிறாங்க, இவரை நான் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், இவருக்கு ஒரு சின்ன வீட்டை நம்ம மேத்த மேலே கட்டி அவருக்கு ஒரு நாற்காலி ஒரு கட்டிலெல்லாம் போட்டு கொடுக்கலாம், அவர் வரும்போது இங்கே சாப்பிட்டு ஓய்வெடுத்துட்டு போட்டோம். ஊழியக்காரர்களை மதிக்க அறிந்தவர்கள் ஊழியக்காரருக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்கிறார்கள். அப்பொழுது எலிசா தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி, இந்த சுனாமியால் இவ்வளோ நம்மளை இவ்வளோ நல்லா நான் பார்த்துக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன தேவை அவங்கள கூப்பிட்டு நம்ம கேட்போம். அவங்க கேட்குறாங்க, ராஜாவின் இடத்துல உங்களுக்காக ஏதாவது பரிந்து பேசணுமா, சேனாதிபதியின் இடத்துல ஏதாவது பேசணுமா? அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லைங்க, நான் எங்கள் ஜனங்கள் மத்தியில் நன்றாய் குடியிருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் கேஆசி என்கிறதான அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, அவங்க ஹஸ்பண்டும் அவங்கள கணவனும் ரொம்ப பெரிய வயதுள்ளவனாக இருக்கிறார் என்று சொன்னபோது எலிசா சொல்லுகிறார், ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நிச்சயமாய் நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி அவர் போய்விடுகிறார். கர்த்தர் ஊழியக்காரன் வார்த்தையை கனப்படுத்தி ஒரு பிள்ளை அந்த அம்மாவுக்கு கொடுக்குறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரசவத்தை கொடுக்குறவர் பிரசவத்தை ஒரு நாளும் தடை பண்ணுகிற தேவன் அல்லவே அல்ல. இன்றைக்கு இந்த பேரிடர் காலத்தில் பேண்டமிக் நேரத்தில் நிறைய பேர் பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு குழந்தைங்க இல்லாதபடிக்கு மரித்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லோரும் ஒரு பெரிய துக்கத்தோடு கூட தான் இருக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இறந்து போயிருக்கிறாங்க. பெற்றோர் கைவிடப்பட்ட நிலைமையில் அழுது கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவன் தாமே எல்லா விதத்திலும் குழந்தை இல்லாத உங்களுக்கு ஒரு குழந்தை நிச்சயமாய் கொடுப்பார். வருஷ வருஷ காலமாக நான் இருக்கிறேங்க, எங்களுக்கு குழந்தை இல்லை. என்னுடைய அனுபவத்தில் 10-15 வருடங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் தேவன் குழந்தை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் சிவனுள்ள நல்ல தகப்பனே, பெறச்செய்கிறவர் பெறச்செய்யாமல் இருப்பாரோ, பிரசவத்தை பிரசவி தடுப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. பிரசவத்தை தடுக்கிற தேவன் நீர் அல்ல ராஜா, கற்பத்தை அடைக்கிற தேவன் நீர் அல்ல கர்த்தாவே, கற்பத்தை திறக்கிறவராய் காணப்படுகிறபடினால் இன்றைக்கு யாரெல்லாம் இந்த வீடியோவை, எனக்கு ஒரு குழந்தை இல்லை, என்னை மலடின்னு சொல்லி எல்லாரும் அநேக விதத்தில் என்னை வருத்துகிறார்கள், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது என்று அழுது இதை பார்க்கிறார்களோ, என் தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு இறங்குவீராக. ஒரு குழந்தையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அணைத்து கொள்வீராக. இயேசு என்ற தஞ்சமே சிம்பினி நாமத்தில் பிதாவே, ஆமேன்.